சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் என்ன முடிவை எடுக்க போகிறார் என்பதை பாரதிய ஜனதா கட்சி அறிந்து கொள்ள காத்திருக்கிறது. அதிமுகவையும் உள்ளடக்கிய ஒரு வலுவான கூட்டணியை கட்டமைத்து பாரதிய ஜனதா அதில் இடம்பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. இடைத்தேர்தலில் பெற்ற வெற்றியை வைத்துக் கொண்டு அவர்களை ஆளுமை என்று சொல்ல நான் தயாராக இல்லை. அது ஒரு பொது தேர்தல் மூலம்தான் நிரூபிக்கப்பட வேண்டும். அவருடைய கட்டளைகளை ஏற்றுக்கொள்ளுகிற நிலையில் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களோ திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்களோ தங்களை உட்படுத்திக் கொள்வார்கள் என்று நான் கருதுகிறேன். பாரதிய ஜனதா கட்சி அஇஅதிமுகவோடு சுமூக உறவை தொடர விரும்புகிறது என்று சொன்னால் அஇஅதிமுகவுடைய தலைமை பொறுப்பில் இருப்பவர்களுடைய மனநிலையை அறிந்து கொள்ளாமல் திருமதி சசிகலா அவர்கள் விஷயத்தில் எந்த முடிவையும் எடுக்காது என்பதுதான் என்னுடைய பார்வை. முதலமைச்சர் வேட்பாளர் யார் என்பதில் அஇஅதிமுகவிற்குள் பிரச்சனை இருக்கிறது என்கிற செய்திதான் பறைசாற்றப்பட்டது. இது நிச்சயமாக சொல்லுகிறேன், அஇஅதிமுக சாதுரியமாக இந்த விவகாரத்தை கையாளவில்லை என்பதற்கு ஒரு கிளாசிக் எக்ஸாம்பிள். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எமர்ஜ் ஆகி கொண்டிருக்கிறார், வலுவாக கால் ஊன்றிக் கொண்டிருக்கிறார் என்று ஒரு பிம்பம் கட்டமைக்கப்படுகிறது. ஆனால் அந்த பிம்பத்திற்கு சேதாரம் ஏற்படுத்துகிற வகையில் இந்த நிகழ்ச்சி அமைந்து விட்டது. திரு ரஜினிகாந்த் அவர்களும் இணைந்து செயல்படுகிற வாய்ப்பு, அந்த அணியிலே பாட்டாளி மக்கள் கட்சி, தமிழ் மாநில காங்கிரஸ், புதிய தமிழகம் போன்ற கட்சிகள் சேருவதற்கான வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கின்றன. அகில இந்திய அளவிலும் சரி, வெவ்வேறு மாநிலங்களிலும் சரி, இன்றைக்கு காங்கிரஸ் கட்சி மிக பலவீனமான நிலையில் இருக்கிறது. தமிழ்நாட்டிலே காங்கிரஸ் கட்சி ஏற்கனவே அதிகமான இடங்களை திமுக கூட்டணியிலே கேட்டு பெற்று பல இடங்களில் அந்த கட்சி தோல்வியடைந்தது தான் மிச்சம். தமிழின் நம்பர் ஒன் அரசியல் யூடியூப் சேனலான ஆதன் தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். இன்று நம்முடைய ஆதன் தமிழின் கொடி பறக்குது நிகழ்ச்சி நடந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் மரியாதைக்குரிய திரு துக்ளக் ரமேஷ் நடந்திருக்கிறார். வாருங்கள் அவரோட ஒரு சிறப்பு நேர்காணல். சார் வணக்கம். சார் வணக்கம். சார் எப்படி சார் இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? சார் நல்லா இருக்கும் சார், மகிழ்ச்சி. தொடர்ந்து தமிழகத்தினுடைய அரசியல் களத்தை கூர்ந்து கவனிச்சுட்டு வரக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு மூத்த பத்திரிகையாளர் அப்படிங்கிற முறையில உங்ககிட்ட நடப்பு அரசியல் நிகழ்வுகள் குறித்து பல விஷயங்களை கேட்டு பெறணும் அப்படின்னு நான் விரும்புறேன். அதுல என்னுடைய முதற்கட்ட கேள்வி அப்படிங்கிறது நிச்சயமாக ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுகவை பற்றி தான் உங்களுக்கு தெரியும். சமீபத்துல பலவிதமான உள் முரண்கள், உள்ளுக்குள்ளேயே பல மாற்று கருத்துக்கள் அப்படின்னு அதிமுக நடந்துகிட்டே இருக்குது. ஏற்கனவே வந்து உங்களை போன்ற பல மூத்த பத்திரிகைகளை சொல்லியிருந்தாங்க, சசிகலா அம்மையாருடைய வருகையின் போது நிச்சயமா அதிமுகவில் சலசலப்பு உருவாகும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனுடைய ஆரம்ப கட்டமாக தான் இதை பார்க்கணுமா சார்? இல்லை, நீங்கள் வேறு சிலருடைய கருத்தை வந்து என்னோடு பொருத்தி பார்க்கிறீர்கள், தவறாக பொருத்தி பார்க்கிறீர்கள் நினைக்கிறேன். திருமதி சசிகலா நடராஜன் அவர்கள் உரிய காலத்தில் விடுதலை ஆனாலும் சரி, முன் விடுதலை ஆனாலும் சரி, அவர் வெளியே வருவது என்பது இப்போதைய அதிமுக செட்டப்பில் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று நான் எப்போதும் கூறவில்லை. அஇஅதிமுகவில் இப்போது இருப்பவர்களில் ஒரு சிலருக்கு தேர்தலில் வாய்ப்பு மறுக்கப்படுமானால் அப்போது திருமதி சசிகலா எந்த அரசியல் நிலையில் இருக்கிறாரோ அந்த நிலை சார்ந்து அவரிடம் செல்லக்கூடிய சூழ்நிலை உருவாகலாம். முதலில் திருமதி சசிகலா நடராஜன் அவர்கள் வெளியே வந்த பிறகு என்ன அரசியல் நிலை எடுக்கப் போகிறார் என்பதை நாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். திரு டிடிவி தினகரன் அவர்கள் நடத்தக்கூடிய அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் தலைமை பொறுப்பை ஏற்கப் போகிறாரா, அல்லது அஇஅதிமுகவையும் அமமுகவையும் இணைத்து விடலாம் என்று சொல்லக்கூடிய முன்வைக்கப்படக்கூடிய யோசனைகளை ஏற்கப் போகிறாரா, அல்லது அரசியலில் இருந்து ஒதுங்கி இருக்க போகிறாரா, இவற்றையெல்லாம் நாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். ஆனால் இப்போதைய அஇஅதிமுக செட்டப்ல அவருக்கான ஒரு ஸ்பேஸ் இருப்பதாக நான் நினைக்கவில்லை. ஏனென்று சொன்னால் மறைந்த முதலமைச்சர் அம்மா செல்வி ஜெயலலிதா அவர்கள் இருந்த போதும் சரி, அதற்கு பிறகு செல்வி ஜெயலலிதா அவர்கள் இருந்தபோது அவரை பெரிதும் சார்ந்து செயல்பட்ட இன்றைய அஇஅதிமுக தலைவர்கள், அவரை மட்டுமே சார்ந்து செயல்பட்ட அஇஅதிமுக தலைவர்கள், திருமதி சசிகலா அவர்கள் மறைந்த முதலமைச்சரோடு மிக நெருக்கமாக அந்த இல்லத்திலேயே வசித்து வந்த காரணத்தால், அவர் செயற்குழு கூட்டங்களில் எல்லாம் கலந்து கொள்ளக்கூடிய நிலையில் இருந்த காரணத்தால்,
சில சமயங்களில் அமைச்சர்கள் தாங்கள் தெரிவிக்க வேண்டிய தகவல்களை மறைந்த முதலமைச்சரிடம் தெரிவிக்க வேண்டிய தகவல்களை திருமதி சசிகலா அவர்களிடம் தெரிவித்துவிட்டு போகுமாறு கேட்டுக்கொள்ளப்பட்ட காரணத்தால் அப்போது திருமதி சசிகலா அவர்களை மிகுந்த மரியாதையோடு அவர்கள் பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்தது. ஆனால் செல்வி ஜெயலலிதா அவர்களுடைய மறைவுக்கு பிறகு கட்சியிலே ஒரு சாரார் திருமதி சசிகலா அவர்களை ஏற்றுக்கொள்ளாத நிலை உருவானது. அது அந்த அந்த அணிக்கு திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் தலைமை தாங்கி இன்றைய துணை முதலமைச்சர் அவர்கள் தர்ம யுத்தத்தை நடத்தி பிறகு தனியாக செயல்பட்டு அதன் பிறகு அவர் திரு எடப்பாடி பழனிசாமி தலைமையில் முதலமைச்சர் அப்போது அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டிருந்தார். அவருடைய தலைமையில் இருந்தவர்களும் திருமதி சசிகலா அவர்கள் சிறைக்கு சென்ற பிறகு திரு டி டிவி தினகரன் அவர்களோடு கருத்து மோதல் ஏற்பட்டு ஆகவே இரு அணிகள் இணைப்பு ஏற்பட்டு அதன் பிறகு திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு பவர் சென்டராக உருவாகி இருக்கிறார். இன்னொரு பக்கம் திரு ஓ பன்னீர்செல்வம் ஒரு டாலஸ்ட் லீடர் ஆஃப் த பார்ட்டி, கோஆர்டினேட்டர் ஆஃப் த பார்ட்டி. இப்படி இவர்கள் இரண்டு பெரும் நிலைகளாக ஒரு இரண்டு பெரும் ஆளுமைகளாக, ஆளுமைகள் என்றால் பொது அரசியல் தளத்தில் அல்ல, அஇஅதிமுக பொது அரசியல் தளத்தில் இவர்களுக்கு அங்கீகாரம் கிடைத்துவிட்டதா என்று கேட்டால் அது இனிமேல் தான் பரீட்சித்து பார்க்கப்பட வேண்டும். அன்டெஸ்டட், இடைத்தேர்தலில் பெற்ற வெற்றியை வைத்துக் கொண்டு அவர்களை ஆளுமை என்று சொல்ல நான் தயாராக இல்லை. அது ஒரு பொது தேர்தல் மூலம்தான் நிரூபிக்கப்பட வேண்டும். ஆக இரண்டு பேரும் தங்களுடைய கட்டுப்பாட்டில் ஆட்சியும் கட்சியும் இருக்க வேண்டும் என்று இரண்டு பேரும் விரும்புகிறார்கள். அப்படி இருக்கும்போது புதிதாக திருமதி சசிகலா அவர்களை அனுமதித்து பழையபடி அவருக்கு முன் கைகட்டி நின்று அவருடைய கட்டளைகளை ஏற்றுக்கொள்ளுகிற நிலையில் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களோ திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்களோ தங்களை உட்படுத்திக் கொள்வார்கள் என்று நான் கருதவில்லை. சார், இப்போ நீங்க சொல்றத ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்டான எடுத்துக்கிறேன் சார். என்னோட கேள்வி என்ன அப்படின்னா, அதிமுகவுக்கு உள்ள இருப்பவர்கள், உதாரணத்திற்கு செல்லூர் ராஜ் அவர்களாக இருக்கட்டும் அல்லது மற்றவர்களாக இருக்கட்டும், சசிகலா அம்மையார் வந்தா எதுவும் பிரச்சனை இல்லை, நம்ம இணைந்துதான் செயல்பட போறோம் அப்படிங்கறது போல கருத்துக்களை சமீபத்தில் நடந்த ஆலோசனை கூட்டத்துல சொன்னதாக ஒரு சில பத்திரிகையாளர்கள் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்படின்னும் போது உள்ளுக்குள்ளேயே முரண்கள் இருக்குன்னு எடுத்துக்கோங்க. குறிப்பிட்டு சொல்ல விரும்புறேன், நீங்கள் கேள்வியை முடிப்பதற்கு முன் நான் அதை உள்வாங்கிக் கொண்டேன், ஆகவே தவறாக கருத வேண்டாம். அந்த ஆலோசனை கூட்டத்தில் அப்படிப்பட்ட கருத்துக்களை யாரும் முன்வைக்கவே இல்லை. அந்த ஆலோசனை கூட்டத்தில் பேசியவர்கள் 5-6 பேர் தான். எனக்கு நன்கு உள்ளுவரன், நன்கு அறிந்தவன் என்கிற முறையில் சொல்லுகிறேன், அந்த கூட்டத்தில் பேசியவர்கள் கட்சியினுடைய இரண்டு துணை ஒருங்கிணைப்பாளர்களாக இருக்கக்கூடிய திரு வைத்திலிங்கம், திரு கே பி முனுசாமி, அப்புறம் திரு ஒருங்கிணைப்பாளராக இருக்கக்கூடிய துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம், அப்புறம் இணை ஒருங்கிணைப்பாளராக இருக்கக்கூடிய முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி. இவர்களை தவிர வாய்ப்பு கேட்டு பேசியவர்கள் என்கிற முறையில் திரு ஜேசிபி பிரபாகர் அவர்களும் திரு மனோஜ் பாண்டியன் அவர்களும் அந்த கூட்டத்தில் கருத்து தெரிவித்தார்கள். திரு ஜேசிபி பிரபாகர் தெரிவித்த கருத்துக்கு தன்னை குறிப்பிட்டு பேசிய காரணத்தால் திரு தங்கமணி ஒரு பதிலை தெரிவித்தார். 11 பேர் கொண்ட வழிகாட்டும் குழு அமைக்கப்படும் என்று என் கையை பிடித்துக் கொண்டுதானே சொன்னீர்கள். திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் கையை பிடித்துக் கொண்டு கூறும்போது நானும் தான் அங்கு இருந்தேன் என்று திரு ஜேசிடி பிரபாகர் கூறியதற்கு திரு தங்கமணி, அவ்வாறு நான் கூறியது உண்மை, முதலமைச்சருடைய நாலேஜ் ஒப்புதல் இல்லாமல் கட்சி ஒன்றுபட வேண்டும் என்ற நல்லெண்ணத்தில் இதை செய்துவிடலாம் என்று கருதி நான் அந்த வாக்குறுதியை அளித்தேன் என்று அவர் கூறியிருக்கிறார். அப்படி கூறிய சமயத்தில் தான் முதலமைச்சர் குறுக்கிட்டு அவ்வாறு அமைப்பதற்கு வாய்ப்பு இல்லை, ஏனென்றால் அது தேவையற்ற பிரச்சனைகளை தோற்றுவித்துவிடும் என்று முதலமைச்சர் கூறியிருக்கிறார். ஆகவே ஒரு வகையில் திரு பன்னீர்செல்வம் அவர்களால் முன்வைக்கப்பட்ட 11 பேர் கொண்ட ஸ்டியரிங் கமிட்டி, வழிகாட்டும் குழு என்பதை அமைப்பதற்கு வாய்ப்பில்லை என்கிற வகையிலே அந்த கூட்டத்திலே முதலமைச்சர் தெரிவித்து விட்டார். ஆகவே இறுதியாக கூட்டம் முடிவடைகிற சமயத்திலோ அல்லது முடிந்த பிறகோ திரு வேலுமணி அவர்கள் முதலமைச்சர் வேட்பாளரை பற்றி முடிவு செய்யப்பட வேண்டும் என்று திரு தங்கமணி குறிப்பிட்டதை அவரும் தனிப்பட்ட முறையிலே அந்த கூட்டம் முடிவடைகிற சமயத்தில் சொன்னதாக நான் கேள்விப்பட்டேன். இதை தவிர நீங்கள் குறிப்பிடுவது போல திருமதி சசிகலா அவர்களுக்கு ஆதரவாகவோ எதிராகவோ அமைச்சர்கள் யாரும் பேசுவதற்கான வாய்ப்பே எழவில்லை, பேசியதாக தகவல் இல்லை. சார், இப்போ சமீபத்தில் பாத்தீங்கன்னா வெளிப்படையாக பேசப்பட்ட எல்லா சமூக ஊடகங்களும் பேசப்பட்ட ஒரு விஷயம், ஓபிஎஸ்ஆ இபிஎஸ்ஆ முதலமைச்சர் வேட்பாளர் யாரு அப்படிங்கிற ஒரு கேள்விதான். அப்ப அப்படின்னு பார்க்கும்போது அந்த ரேஸ்ல யாரு முன்னாடி வரா அப்படிங்கிற சிக்கலை
தொண்டர்கள் எழுப்பினாங்க அப்படின்னா உடனடியா ரெண்டு பேரும் கூட்டா ஒரு அறிக்கை விடுறாங்க, இல்ல தொண்டர்கள் அமைதியா இருங்க செயற்குழு கூட்டம் கூட போகுது அதனாலதான் நம்ம எல்லாம் பேசி முடிவு பண்ண போறோம் அப்படிங்கிறாங்க. உண்மையிலேயே உள்ள விரிசல் இருக்குதா இல்ல தொண்டர்கள் மத்தியில விரிசல் இருக்குதா, நீங்க எப்படி புரிஞ்சுக்கிறீங்க? அதாவது ஆகஸ்ட் 15ஆம் தேதி சுதந்திர தினம் நிகழ்ச்சி கோட்டையில முடிவடைந்த பிறகு இந்த பிரச்சனையை இப்போதே முடித்து விட வேண்டும் என்று அஇஅதிமுகவில் ஒரு சாரார் விரும்பி அதற்கான முயற்சியை எடுத்தார்கள். ஆனால் எங்கே தவறு நேர்ந்தது என்று சொன்னால், அந்த முயற்சி மேற்கொள்ளப்பட்ட விதம், அது அஇஅதிமுகவில் இருக்கிற மூத்த தலைவர்கள் சிலருடைய அனுபவமின்மையை அல்லது அவசரத்தை வெளிப்படுத்தி விட்டது. எதற்காக சொல்கிறேன் என்று சொன்னால், திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்களை போய் சந்தித்து திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களே நீடிக்கட்டும், நீங்கள் கட்சியினுடைய தலைமை பொறுப்பில் நீங்கள் நீடியுங்கள் என்று கேட்டுக்கொள்வதுதான் இவர்களுடைய திட்டம். அந்த திட்டத்தை காதும் காதும் வைத்தது போல செயல்படுத்தி இருக்க முடியும். மூத்த அமைச்சர்கள் இரண்டு பேர் அல்லது மூன்று பேர் ஒரே காரில் போய் துணை முதலமைச்சர் வீட்டிற்கு யாருக்கும் தெரியாமல் போய் அந்த பேச்சுவார்த்தையை நடத்திவிட்டு அவர் என்ன சொல்லுகிறார் என்று முதலமைச்சரிடத்தில் தெரிவித்துவிட்டு தேவைப்பட்டால் செய்தி குறிப்பை வெளியிடுவது, இல்லாவிட்டால் நிறுத்திக் கொள்வது என்ற முடிவு எடுக்கப்பட்டிருந்தால் அன்றைக்கு இவ்வளவு தூரம் இந்த விவகாரம் பெரிதுபடுத்தப்பட்டிருக்காங்க. மீடியா மொத்த மீடியாவும் துணை முதலமைச்சர் வீட்டின் முன்னாலும் முதலமைச்சர் வீட்டின் முன்னாலும் குவிந்திருந்தது. அதன் மூலம் கடைசியில் தீர்வும் எட்டப்படாமல் கட்சியில் இரண்டு கருத்துக்கள் இருக்கின்றன என்று செய்திகள் வெளிவந்ததுதான் மிச்சமே தவிர, இவர்கள் கண்ட பலன் அதுதானே தவிர, எழுந்த பிரச்சனைக்கு தீர்வு காண முடியவில்லை. இதுதான் நடந்த நிகழ்ச்சி. என்ன ஆயிற்று? முதலமைச்சர் வேட்பாளர் முடிவு செய்யப்பட வேண்டும் என்பதற்காக 10 அமைச்சர்கள் படையெடுக்கிறார்கள் துணை முதலமைச்சர் வீட்டுக்கு. கடைசியில் முதலமைச்சரும் துணை முதலமைச்சரும் இணைந்து ஒரு அறிக்கை வெளியிடுகிறார்கள். இந்த பிரச்சனையை பின்னால் பார்த்துக் கொள்ளலாம், அதுவரை யாரும் இது பற்றி பேச தேவையில்லை என்று ஒரு அறிக்கை வெளிவருகிறது. இப்படி அறிக்கை வெளிவந்ததன் மூலம் முதலமைச்சர் வேட்பாளர் யார் என்பதில் அஇஅதிமுகவிற்குள் பிரச்சனை இருக்கிறது என்கிற செய்திதான் பறைசாற்றப்பட்டது. இது நிச்சயமாக சொல்லுகிறேன், அஇஅதிமுக சாதுரியமாக இந்த விவகாரத்தை கையாளவில்லை என்பதற்கு ஒரு கிளாசிக் எக்ஸாம்பிள். ஒரு விஷயத்தை எப்படி கையாள வேண்டும் என்பது, பக்குவமாக கையாள வேண்டும் என்பது இவர்களுக்கு பிடிபடவில்லை என்பதற்கு இது ஒரு உதாரணம். தலைமை வந்து சரியா செயல்படல அப்படின்னு சொல்ல வரீங்களா சார்? இல்லை, இந்த பிரச்சனையில் கட்சியில் இரண்டு கருத்துக்கள் இருக்கின்றன என்பது போல காட்டியது கட்சிக்கு பலவீனம். அதுதான் நான் சொல்ல வருகிற செய்தி. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எமர்ஜ் ஆகி கொண்டிருக்கிறார், வலுவாக கால் ஊன்றிக் கொண்டிருக்கிறார் என்று ஒரு பிம்பம் கட்டமைக்கப்படுகிறது. ஆனால் அந்த பிம்பத்திற்கு சேதாரம் ஏற்படுத்துகிற வகையில் இந்த நிகழ்ச்சி அமைந்து விட்டது. அதைத்தான் நான் சொல்ல வருகிறேன். இப்போதும் அந்த பிரச்சனை தீர்க்கப்படவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. சார், இப்ப சமீபத்துல திரு டிடிவி தினகரன் அவர்கள் டெல்லி வரைக்கும் போய் விஜயம் பண்ணிட்டு வந்தாரு அப்படிங்கிற செய்தி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த விஷயம் அப்படிங்கிறது சசிகலா அவர்களுடைய வருகையை ஒட்டிதான் அவர் வந்து பாஜகவினுடைய மூத்த தலைவர்களை மீட் பண்ணிருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு செய்தி கசிந்து இருக்கிறது. உண்மையா பொய்யா, உங்களுடைய கருத்து என்ன சார்? பாரதிய ஜனதா கட்சியினுடைய மேலிடம் தங்கள் மீது கடும் கோபத்தில் இருப்பதாக திரு டிடிவி தினகரன் தரப்பு நம்புகிறது. அதன் காரணமாக அவர்கள் சில முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறார்கள் என்று பல்வேறு வட்டாரங்களிலே தொடர்ந்து செய்திகள் இருக்கின்றன. அது எந்த அளவுக்கு எனக்கு உண்மை என்று எனக்கு தெரியவில்லை. பாரதிய ஜனதா கட்சி ஒரு துன்புறுத்தல் ரீதியான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது என்கிற ஒரு ஒரு பார்வை அல்லது விமர்சனம் நியாயம் என்று என்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. ஏனென்று சொன்னால், பல்வேறு சொத்துக்கள் கணக்கில் காட்டப்படாமல் இருந்திருக்கின்றன என்று அந்த துறை சார்ந்த செய்தி குறிப்புகள், அபிஷியல் பிரஸ் ரிலீசஸ், இதர் இட் இஸ் ஃப்ரம் இடி ஆர் இட் இஸ் ஃப்ரம் ஐடி வெளிவந்தன. ஆகவே அப்படி இருக்கும்போது துறை சார்ந்து எடுக்கப்படுகிற நடவடிக்கைகள் ஒரு அரசியல் ரீதியாக பார்க்கப்படுவதை முழுமையாக என்னால் ஏற்க முடியவில்லை. இது ஒரு புறம் இருக்க, திரு டிடிவி தினகரன் அவர்கள் டெல்லியில் திருமதி சசிகலா அவர்களுடைய விடுதலை சம்பந்தமாக
சட்ட வல்லுநர்களுடன் கலந்தாலோசிப்பதற்காக போனாரா அல்லது அரசியல் ரீதியாக சில முயற்சிகளுக்காக அவர் அங்கே சென்றாரா என்பது பற்றி இருவேறு கருத்துக்கள் இருக்கின்றன. பாரதிய ஜனதா கட்சி அஇஅதிமுகவோடு சுமூக உறவை தொடர விரும்புகிறது என்று சொன்னால் அஇஅதிமுகவுடைய தலைமை பொறுப்பில் இருப்பவர்களுடைய மனநிலையை அறிந்து கொள்ளாமல் திருமதி சசிகலா அவர்கள் விஷயத்தில் எந்த முடிவையும் எடுக்காது என்பதுதான் என்னுடைய பார்வை. சமீபத்தில் பாத்தீங்கன்னா அதிமுக பாஜக கூட்டணிக்குள்ளேயே பல விதமான முரண்பாடான கருத்துகள். இப்ப இவங்க வந்து மும்மொழி கொள்கையை ஆதரிச்சா இவங்க மும்மொழி கொள்கையை வேண்டான்னு சொல்றது, புதிய மின்சார சட்டத்தை ஆதரிச்சா இவங்க வேண்டான்னு சொல்றது, இந்த மாதிரி பல சிக்கல்கள் நான் பாத்துக்கிட்டு இருந்தோம், கொள்கை மனு இருந்துகிட்டு இருந்துச்சு. நேற்று பாத்தீங்கன்னா எஸ்ஆர் பாலசுப்ரமணியம் சொல்றாங்க, எங்களுக்கும் பாஜகவும் கூட்டணி எல்லாம் இல்லைங்க, நீங்க கூட்டணி எல்லாம் பேசாம உருவாக்காதீங்க அப்படின்னு பத்திரிகையாளர்களை பார்த்து கேட்கறாங்க. இந்த பக்கம் கூட்டணியில இருந்துகிட்டு தான் இருக்காங்க அப்படிங்கிற செய்தி நம்ம எல்லாருக்கும் தெரியும். அப்படின்னா கூட்டணி உடைய போகிறதா அல்லது கூட்டணி கணக்குகள் மாறப்போகிறதா, உங்களுடைய கணிப்பு என்ன சார்? மாநில பிரச்சனைகளில் அல்லது மாநில நலன் சார்ந்த விஷயங்களில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கடுமையான விமர்சனத்திற்கு ஆளாக நேரிடுமே என்பதற்காக அல்லது இங்கே இருக்கக்கூடிய மக்கள் மத்தியிலே அதிருப்தியை தேடிக்கொள்ளக்கூடாது என்பதற்காக சில பிரச்சனைகளில் அஇஅதிமுக திராவிட இயக்க சிந்தனையோடு கூடிய முடிவுகளை எடுக்கிறது. ஆனால் அதே சமயம் அந்த பிரச்சனைகளில் மக்களவையிலோ மாநிலங்களவையிலோ ஒரு ஓட்டெடுப்பு நடைபெறுகிற போது ஓட்டெடுப்பில் ஆதரித்து ஓட்டளிக்கிறது, அதற்கு கூட்டணி தர்மத்தின் காரணமாக அப்படி செயல்படுகிறோம் என்று அதிமுக சொல்லக்கூடும். திரு எஸ் ஆர் பாலசுப்ரமணியம் அவர்களை பொறுத்தவரை அவரோடு அஇஅதிமுக தலைமை தொடர்பு கொண்டு கருத்து தெரிவித்தது என்பது அவர் பேசி முடித்த பிறகுதான் என்று நான் அறிகிறேன். ஆகவேதான் அவர் வாக்கெடுப்பிலே ஆதரித்திருக்கிறார், பேசும்போது சில கருத்துக்களை ஸ்ட்ராங்காக பதிவு செய்திருக்கிறார். அவர் ஒரு அரசியல் கட்சியினுடைய பல ஆண்டு காலம் அரசியலில் இருக்கக்கூடிய ஒரு மூத்த தலைவர், காங்கிரஸ் இயக்கத்தினுடைய மூத்த தலைவராக இருந்து பிறகு தமிழ் மாநில காங்கிரஸில் இருந்தார், மத்தியில் இணையமைச்சர் பொறுப்பில் முக்கிய மிக முக்கியமான இலாகாவை வகித்தவர், அவர் ஒரு நீண்ட அரசியல் அனுபவம் மிக்கவர் என்கிற காரணத்தால் சுயமாக சில கருத்துக்களை அவர் தெரிவித்திருக்கிறார். அவர் பேசி கலந்து பேசி இதை தெரிவித்திருப்பார் என்று நான் கருதவில்லை. அதே சமயம் வாக்களிப்பு தான் முக்கியமாக பார்க்கப்பட வேண்டும், அதை நாம் மறந்துவிடக்கூடாது. இதெல்லாம் பார்லிமெண்ட் சம்பந்தப்பட்ட விஷயங்கள். இங்கே மாநில அரசியல் என்று எடுத்துக்கொள்ளும் போது பாரதிய ஜனதா கட்சியும் சரி அதிமுகவும் சரி ஒரு இரண்டு தரப்பிலுமே ஒரு சாரார் மறு சிந்தனையிலே இருக்கிறார். கூட்டணி விஷயத்தில் அதிமுகவிலும் ஒரு சாரர் பாரதிய ஜனதாவுடைய கட்சியோடு உறவை தொடர்வதை பற்றி ஒரு சிலருக்கு மாற்று கருத்து இருக்கிறது. ஆனால் ஒரு பகுதியினர் பாரதிய ஜனதா அதிமுக பாமக தேமுதிக கொண்ட கூட்டணி எந்த காரணம் கொண்டும் சேதாரம் ஏற்படக்கூடாது என்று கருதுகிறவர்களும் அதிமுகவிலே கணிசமாக இருக்கிறார்கள். அதே போல பாரதிய ஜனதா கட்சியிலும் அதிமுக 10 ஆண்டு காலம் தொடர்ந்து ஆட்சியில் இருந்திருக்கிறது, அதற்கு ஒரு ஆன்டி இன்கம்பன்சி ஃபேக்டர் இருக்கிறது. அதாவது தொடர்ந்து ஆட்சியில் இருக்கிற கட்சி மீது ஏற்படக்கூடிய இயல்பாக ஏற்படக்கூடிய பிரச்சனைகளின் காரணமாக ஏற்படக்கூடிய அதிருப்தி என்பது அதிமுகவும் சம்பாதித்திருக்கிறது. அது தவிர அஇஅதிமுக வந்து ஊழல் குற்றச்சாட்டுகளுக்கும் ஆட்பட்டிருக்கிறது என்கிற அந்த ஊழல் குற்றச்சாட்டுகளை பாரதிய ஜனதா கட்சி காப்பாற்றி கொண்டிருக்கிறது என்று திமுக விமர்சிக்கிறது. அந்த பழியையும் பாஜக சுமந்து கொண்டிருக்கிறது. ஆகவே நாடாளுமன்ற தேர்தல் என்பது பாரதிய ஜனதா கட்சிக்கு முக்கியமான தேர்தல், சட்டமன்ற தேர்தல் அப்படி அல்ல. இன்றைக்கு சில மாநிலங்களிலே பாரதிய ஜனதா கெய்னிங் கிரவுண்ட்ஸ் என்பது உண்மையாக இருந்தாலும் கூட தமிழ்நாட்டிலே அதற்கு இன்னும் சில ஆண்டுகள் ஆகலாம். அந்த அந்த பாதையை நோக்கி தொடக்க புள்ளியாக இந்த தேர்தல் ஏன் அமையக்கூடாது, நம்முடைய பலத்தை நாம் பரீட்சித்து பார்க்க வேண்டும் என்கிற சிந்தனையும் பாரதிய ஜனதா கட்சியிலே ஒரு சாராரிடையே இருக்கு. இப்படி இருக்கும்போது அஇஅதிமுக இப்போதைய கூட்டணியை தக்க வைத்துக் கொண்டால்தான் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு அது ஒரு வலுவான போட்டியை அளிக்க முடியும். இப்போதைய கூட்டணியில் இருப்பவர்களோ தேர்தலில் அதிக சீட்டுகளை எதிர்பார்த்து நெருக்கடியை கொடுக்க தொடங்கிவிட்டார்கள். தேமுதிகவுடைய பொருளாளராக இருக்கக்கூடிய திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் கேப்டன் கிங்காக இருக்க வேண்டும் என்று தொண்டர்கள் விரும்புகிறார்கள் என்ற செய்தியை சொல்லுகிறார். அவர் தனித்து போட்டிடுவார் என்று நான் நினைக்கவில்லை. இது ஒரு கூட்டணியில் அதிக சீட்டு கேட்டு கொடுக்கக்கூடிய அழுத்தமாகத்தான் இதை நான் பார்க்கிறேன்.
டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் முதலமைச்சர் பதவிக்கு தகுதியானவர் என்று டாக்டர் ராமதாஸ் திரும்ப திரும்ப கூறுகிறார். எங்களுடைய தொண்டர்கள் பாமக ஒரு தமிழ்நாட்டிற்கு ஒரு நல்ல மாற்றத்தை தரும் என்று அண்மையில கூட ஒரு தொலைக்காட்சிக்கு தனித்த பிரத்யேக பேட்டியில அவர் தெரிவித்திருக்கிறார். ஆகவே அவர் என்ன சிந்தனையில் இருக்கிறார் என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். இந்த பின்னணியில் நான் பாரதிய ஜனதா கட்சிக்கு வருகிறேன். பாரதிய ஜனதா கட்சியின் முன் அஇஅதிமுகவை தவிர என்ன ஆப்ஷன் இருக்கிறது என்று சொன்னால், குறிப்பாகவும் சிறப்பாகவும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் என்ன முடிவை எடுக்க போகிறார் என்பதை பாரதிய ஜனதா கட்சி அறிந்து கொள்ள காத்திருக்கிறது. திரு ரஜினிகாந்த் அவர்கள் பொறுத்தவரை இப்போதைய கொரோனா சூழ்நிலை தணிய வேண்டும் என்று அவர் காத்திருப்பதாக நான் அறிகிறேன், இல்லது அவர் காத்திருப்பதற்கான நியாயமான காரணங்கள் இருக்கின்றன என்று நான் நம்புகிறேன். ஆனால் அந்த சூழ்நிலை எப்போது தணியும்? ஒரு தடுப்பூசி வந்த பிறகு மக்களிடம் அச்சம் நீங்குமா? இந்த சூழ்நிலை, இப்போதைய கவலைக்குரிய சூழ்நிலை எப்போது அகலும் என்பது எனக்கு புரியவில்லை. திரு ரஜினிகாந்த் அவர்கள் மக்களை சந்தித்து விட்டுதான் அவருடைய முடிவை அவர் எடுப்பார் என்று நான் நினைக்கிறேன். மக்களை சந்திக்கிற பயணம் என்று சொன்னால், அவர் ஒரு பொதுக்கூட்டத்திற்கு புறப்பட்டு விட்டார் என்று சொன்னால் லட்சக்கணக்கான மக்கள் நிச்சயமாக திரளுவார்கள். இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தலைவர்களிலேயே தானாக இயல்பாக கூட்டம் ஆர்கனைஸ் பண்ணாமல் இயல்பாக கூட்டம் திரளக்கூடிய ஒரு கரிஸ்மாட்டிக் பர்சன் இருக்கிறார் என்று சொன்னால் அது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் தான். ஆகவே ஒருவேளை திரு ரஜினிகாந்த் அவர்கள் ஜனவரியிலே கூட இயக்கம் தொடங்குகிற சூழ்நிலை உருவாகுமானால் பாரதிய ஜனதா கட்சியும் திரு ரஜினிகாந்த் அவர்களும் இணைந்து செயல்படுகிற வாய்ப்பு, அந்த அணியிலே பாட்டாளி மக்கள் கட்சி, தமிழ் மாநில காங்கிரஸ், புதிய தமிழகம் போன்ற கட்சிகள் சேருவதற்கான வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கின்றன. ஒருவேளை திரு ரஜினிகாந்த் அவர்கள் இயக்கம் தொடங்குவதற்கான வாய்ப்புகள் குறைவாக இருக்குமானால் அப்போதும் கூட பாட்டாளி மக்கள் கட்சியை தன்னுடைய அணியிலே இணைப்பதற்கான முயற்சியை பாரதிய ஜனதா கட்சி மேற்கொள்ளக்கூடும். ஒரு கூட்டணி அமைச்சரவை என்கிற பாதையோடு ஒரு அணியை அமைக்கலாம் என்று அவர்கள் அழைப்பு விடுக்கக்கூடும். பாமக அதை இருக்குமா என்பதை நாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். அப்படியும் இல்லை என்றாலும் பாரதிய ஜனதா கட்சி தனித்து களமிறங்கக்கூடிய முயற்சியில் ஈடுபட்டால் என்ன என்று சிந்திக்கக்கூடும். இது ஒரு ஆப்ஷன். ஆனால் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வராமல் தடுக்க வேண்டும் என்கிற சிந்தனையும் பாரதிய ஜனதா கட்சிக்கு இட் இஸ் ஆல்சோ இன் அப்பர் மோஸ்ட் இன் தர் மைண்ட். அவங்களுக்கு அதுவும் ஒரு டாப் ப்ரையாரிட்டி. அப்படி இருக்கும்போது ரஜினிகாந்த் அவர்களுடைய வருகை தள்ளி போகும் என்று சொன்னால் அஇஅதிமுகவையும் உள்ளடக்கிய ஒரு வலுவான கூட்டணியை கட்டமைத்து பாரதிய ஜனதா அதில் இடம்பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. சார், இப்போ நீங்க கூட ஒரு பேசும்போது உங்களுடைய வார்த்தை சொன்னீங்க, மேபி இந்த மைண்ட் செட்டும், அதாவது தனிச்சு நிற்கக்கூடிய மைண்ட் செட்டு கூட பாஜக இருக்கலாம் அப்படின்னு நீங்க சொல்லியிருந்தீங்க. ஆனா இன்று கூட பாத்தீங்கன்னா பாஜக தலைவர் திரு எல் முருகன் அவர்கள் அந்த ஸ்டாண்ட்ல ரொம்ப ஸ்ட்ராங்கா நிக்கிறாரு. இந்த சட்டமன்ற தேர்தலையும் அதிமுக கூட எங்களுடைய கூட்டணி தொடரும் அப்படின்னு அவர் ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்றாரு. அப்படின்னா அவங்க அதிமுக விரும்புறாங்க, ஆனா நெருக்கடிக்கு உள்ளாக்க முயற்சி பண்றாங்க. தனிச்சு நல்லா நாங்க ஒரு சீட்ல ஜெயிப்போம் அப்படின்னு சொல்றாங்க. திரு முருகன் அவர்கள் இப்போது குறிப்பிடுவது கொஞ்சம் நடந்து விட்ட சில கசப்புகளை சரி செய்கிற முயற்சியா என்று நான் கருதுகிறேன். ஏனென்று சொன்னால் இடையிலே பாரதிய ஜனதா கட்சி நண்பர் முருகன் உட்பட ஒன்று ரெண்டு பேர் என்ன பேசிவிட்டார்கள் என்று சொன்னால், நாங்கள் 60 இடங்களில் தனித்து நின்றால் கூட வெற்றி பெற முடியும் என்று ஒரு கருத்து வெளிப்படுத்தப்பட்டது. அதே சக்தி விவகாரத்துல இரண்டு கட்சிகளுக்கும் இடையிலே கொஞ்சம் கசப்புணர்வுகள் தலை தூக்கின. அதே போல பாரதிய ஜனதா கட்சியினுடைய தயவில்லாமல் யாரும் ஆட்சி அமைக்க முடியாது என்று பேச்சு பேசப்பட்டது. அதே போல திரு வி பி துரைசாமி அவர்கள் பாரதிய ஜனதா தலைமையிலே தான் கூட்டணி அமையும் என்கிற சர்ச்சைக்குரிய ஒரு கருத்தை தெரிவித்தார். இப்படிப்பட்ட கருத்துக்கள் தெரிவிக்கப்பட்ட காரணத்தால் பாரதிய ஜனதா தலைமை இவர்களுக்கு அறிவுரை கூறியிருக்க கூடும். இப்போதைக்கு இருக்கிற கூட்டணியை கெடுக்கிற வகையில் கருத்துக்களை கூற வேண்டிய அவசியம் இல்லை என்ற அறிவுரை சொல்லப்பட்டிருக்கலாம். அதனுடைய விளைவாக திரு முருகன் இந்த கருத்தை தெரிவித்திருக்கலாம் என்பது ஒரு அரசியல் பார்வையாளராக என்னுடைய கருத்து. பாமகவின் தலைவர் திரு ராமதாஸ் அவர்கள் சமீபத்தில் கொடுத்த பேட்டிகள் அடிப்படையில் பார்க்கும்போது அவர் திமுகவும் ஆட்சிக்கு வராதுன்னு சொல்றாரு. அதிமுகவினுடைய தலைமை பற்றி விமர்சிக்காம இருந்தாலும் அன்புமணி அவர்களையும் பாமக கட்சியும் ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்லியிருந்தாரு, நாங்க வந்தாதான் சிறப்பான ஆட்சி கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு.
அப்ப அன்புமணியை முதலமைச்சரா முன்னிறுத்துவதற்கான வேலை தானே பாமக ராமதாஸ் அவர்கள் செய்வாருன்னு பார்க்க முடியுது. இல்லை, அது ஏற்கனவே அவர்கள் அந்த பரீட்சையில் இறங்கி அது வெற்றி பெறவில்லை. ஆகவே மீண்டும் அது போன்ற ஒரு விஷ பரீட்சையில், அதுவும் சட்டமன்ற தேர்தலில் கணிசமான இடங்களில் வெற்றி பெற வேண்டிய அவசியம் இருக்கின்ற நேரத்தில், ஏனென்றால் நாடாளுமன்றத்தில் ஒரு பிரதிநிதித்துவம் இல்லை, அன்புமணி அவர்கள் ராஜ்யசபாவில் வந்து இருக்கிறார். அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில இங்கே சட்டமன்றத்தில் அவர்களுக்கு ஒரு பிரதிநிதித்துவம் தேவை. ஆகவே அந்த பிரதிநிதித்துவத்தை மனதில் வைத்துக் கொண்டுதான் அவர்கள் முடிவெடுப்பார்கள். அதனால்தான் சொல்லுகிறேன், பாஜக அணியிலே கூட ரஜினி அவர்கள் இருந்தால் பாமக இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது, இல்லாவிட்டால் அவர்கள் அதிமுக அணியை கூட ப்ரிஃபர் பண்ணுவார்கள். ஆனால் அதிகமான தொகுதிகளை எதிர்பார்ப்பார்கள் அஇஅதிமுகவிடம். நிச்சயமாக திராவிட முன்னேற்ற கழகத்திடம் 2006 பெற்ற அளவுக்கு குறையாமல் நிச்சயமாக அஇஅதிமுகவிடம் அவர்கள் கூடுதலான இடங்களை எதிர்பார்ப்பார்கள். சரி, இப்போ இன்னைக்கு வந்து பிரபலமான செய்தித்தாள்ல காங்கிரசினுடைய பொறுப்பாளர் நியமிக்கப்பட்டிருக்கிறது குண்டுராவ் அவர்கள் வந்து ஒரு பேட்டி கொடுத்திருந்தாங்க, அது நீங்க கண்டிப்பா படிச்சிருப்பீங்க. அந்த பேட்டியில ஒரு இடத்துல அவர் சொல்றாரு, காங்கிரஸ் இல்லாமல் தமிழ்நாட்டுல ஆட்சி அமைக்க முடியாது அப்படிங்கிற ஒரு வார்த்தையை வந்து சொல்றாரு. அப்படின்னா அவர் திமுகவுக்கு ஏதோ ஒரு வகையில காங்கிரஸ் நெருக்கடியை கொடுக்கும் நீங்க நினைக்கிறீங்களா சார்? ஏன்னா இந்த முறை எவ்வளவு சீட்டுகளை வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு நீங்க நினைக்கிறீங்க? காங்கிரஸ் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு நெருக்கடி கொடுக்கக்கூடிய நிலை இல்லை. திராவிட முன்னேற்ற கழகம் வருகிற தேர்தலில் என்னுடைய யூகம் மட்டுமல்ல, நான் கேள்விப்படுகிறேன், செய்தியாளராக சிலரோடு பேசிய வகையில் நான் அறிகிற செய்தி, கிட்டத்தட்ட 180 இடங்களுக்கு குறையாமல் திராவிட முன்னேற்ற கழகம் இந்த முறை போட்டியிட விரும்புகிறது. ஆகவே மீதி இருக்கக்கூடிய 54 இடங்களைத்தான் அவர்கள் பங்கிட்டு கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றன. அப்படி பார்க்கும்போது காங்கிரஸ் கட்சி ஒரு பெரிய கட்சி, மற்ற கட்சிகள் எல்லாம் அந்த அணியில இடம்பெற்றிருக்கக்கூடிய கட்சிகளை எல்லாம் பெரிய கட்சியாக பார்க்க முடியாது. காங்கிரஸ் கட்சிக்கு வாக்கு வங்கி ஓரளவு இருக்கிறது, எவ்வளவு சரிந்திருந்தாலும் குறிப்பிட்ட சில பாக்கெட்ல கணிசமான வாக்கு வங்கி இருக்கிறது, தென் மாவட்டங்கள்ல இருக்கிறது. ஆகவே அந்த வகையில காங்கிரஸ் கட்சி அதே சமயம் திராவிட முன்னேற்ற கழகத்தை நிர்பந்திக்கிற நிலைமையில் இன்றைக்கு காங்கிரஸ் கட்சி இல்லை. அகில இந்திய அளவிலும் சரி, வெவ்வேறு மாநிலங்களிலும் சரி, இன்றைக்கு காங்கிரஸ் கட்சி மிக பலவீனமான நிலையில் இருக்கிறது. ஆகவே தமிழ்நாட்டில் காங்கிரஸ் கட்சி ஏற்கனவே அதிகமான இடங்களை திமுக கூட்டணியில கேட்டு பெற்று பல இடங்களில் அந்த கட்சி தோல்வியடைந்தது தான் மிச்சம். ஆகவே அவர்களுக்கு அதிகமான இடங்கள் கொடுக்கக்கூடாது என்கிற கருத்து திமுகவிலே அழுத்தமாக ஒரு சிந்தனை மாவட்ட செயலாளர்கள் மத்தியில் இருக்கிறது. ஆகவே திராவிட முன்னேற்ற கழகத்திடம் நெருக்கடி கொடுக்கிற நிலையில், ஏனென்றால் லாஸ்ட் மினிட்ல வெளியே போய் வெளியில நிறைய பேர் இருக்காங்க, அவங்களோட சேரலான்னு நினைக்கிற அளவுக்கு ஆட்கள் இல்லை. இஞ்சி போனால் அவர்களுக்கு ரெண்டு கட்சி தான் இருக்கிறது, ஒன்று அமமுக, இன்னொன்று மக்கள் நீதி மையம். இதை வைத்துக் கொண்டு அவர்கள் வெற்றி பெறுகிற அணியை கட்டமைக்க முடியாது. ஆகவே காங்கிரஸ் கட்சிக்கு ஆப்ஷன் இல்லை. இது போன்ற பேச்சுக்கள் எல்லாம் ஒரு ப்ரெஷர் டாக்டிக்ஸ், ஆனால் அது எடுபடும் என்று எனக்கு தோன்றவில்லை. ஒரு கௌரவமான அளவு இடங்களை கொஞ்சம் பேசி ஈசி தான் பெறுவதற்கு முயற்சிக்க வேண்டும். சார், என்னோட இறுதியான ஒரு கேள்வி, நீ சமீபத்தில் திரு ராமதாஸ் அவருடைய பேட்டிகளெல்லாம் கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க, அவருடைய பேச்சு நம்ம தொடர்ந்து கவனிச்சுட்டு வரும்போது ஒரு இடத்துல சொல்றாரு, விடுதலை சிறுத்தைகள் கட்சியை நாங்கள் ஒன்றும் பகையான ஒரு கட்சியாக நாங்கள் பார்க்கல, எங்களுக்கு அவங்களுக்கு பெரிய பகையெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு அவர் சொல்றாரு. அதற்கு பதிலளிக்கும் விதமாக திரு தொல் திருமாவளவன் எம்பி அவர்கள் பேசும்போது சொல்றாங்க, அவர்கள் தங்களுடைய நிலைப்பாடுகளை மாற்றிக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஏதோ ஒரு வகையில ரெண்டு பேருக்கும் ஒரு இணைப்பை உருவாக்குவதற்கு யாரோ விரும்புறாங்களா? இல்லை, திரு ராமதாஸ் அவர்கள் தலித் மக்கள் மத்தியிலும் ஒரு ஆதரவு பெற்ற தலைவராக திகழ்ந்தார். இப்போது இவர்களுடைய கசப்புணர்ச்சியின் காரணமாக என்ன சூழ்நிலை நிலவுகிறது என்று எனக்கு தெரியாது, களத்துல போய் பார்க்கும்போதுதான் தெரியும். ஆனால் ஒரு காலத்துல அவர் வந்து திருமாவளவன் அவர்களே டாக்டர் ஐயா அவர்களை அழைத்து கொண்டு போய் நிகழ்ச்சிகள் நடத்தி, சொல்ல போனால் தமிழ் குடி தாங்கி என்கிற பட்டத்தை எல்லாம் திருமாவளவன் தான் கொடுத்தார். அப்படி இருக்கக்கூடிய நேரத்துல இப்போ வந்து ஏதோ ஒரு நேசம் ஏற்பட்டு வருவதாக நான் நினைக்கவில்லை. கடந்த கால கசப்புகள் போக வேண்டும் என்று திரு ராமதாஸ் அவர்கள் உண்மையாகவும் நினைக்கலாம், இல்லது அந்த வட்டாரத்தில் ஒரு நல்லிணக்கம் நிலவ வேண்டும் அதற்கு இது உதவும் என்றும் கருதலாம், அல்லது தேர்தலிலே பாட்டாளி மக்கள் கட்சிக்கு இது உதவும் இப்படி ஒரு நிலை எடுப்பது என்ற கோணத்திலும் இந்த கருத்தை வெளிப்படுத்தி இருக்கலாம். மற்றபடி விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் பாமகவும் ஒரே அணியில் இருப்பதற்கான வாய்ப்பு இந்த தேர்தலில் மிக குறைவு என்றுதான் நான் பார்க்கிறேன். ஒருவேளை திமுக வந்து விசிகாவை
இடதுகை வீசி புறந்தள்ளிட்டு பாமகவை அழைச்சிட்டாங்க அப்படின்னா அது ஒரு மிகப்பெரிய கூட்டணி மாற்றத்தை வந்து தமிழக அரசு கொடுக்கும். அப்படி ஒரு மாற்றம் நடக்க வாய்ப்பு இல்ல. அப்படி ஒரு சிந்தனை திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய வன்னியர் சமூகத்தைச் சேர்ந்த ஒரு சில முக்கியஸ்தர்களிடம் இருப்பதாக நான் அறிகிறேன். ஆனால் அதற்கான வாய்ப்பு குறைவு என்று நான் பார்க்கிறேன். அதற்கு இரண்டு காரணங்கள். ஒன்று, கடுமையாக விமர்சித்து வந்த பாட்டாளி மக்கள் கட்சியை சேர்ப்பதற்காக இத்தனை நாள் கூட இருந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சியை எப்படி கழற்ற விட முடியும்? அதுவும் ஒரு தலித் சமூகம் சார்ந்த ஒரு இயக்கத்தை நாம் கழற்றி விட்டோம் என்று சொன்னால், ஏற்கனவே நாம் தலித்துகளுக்கு உரிய முக்கியத்துவம் தரவில்லை என்ற ஒரு சாண்மையிலே ஒரு குற்றச்சாட்டு, அதன் காரணமாக திரு ஆர் ராஜா அவர்களுக்கு பொறுப்பு தரப்பட்டது என்று நாம் பார்த்தோம். ஆகவே இது ஒரு பக்கம். இரண்டாவது, ஒரு தலித் இயக்கம் ஒரு கூட்டணியில இருப்பது அந்த அணிக்கும் ஒரு பலம். அப்படி இருக்கும்போது திருமாவளவன் அவர்களை கழற்றி விடுகிற முயற்சியை திமுக ஏற்கும் என்று எனக்கு தெரியவில்லை. இரண்டாவது ஒன்று சொல்லுகிறேன், பாமகவை ஏற்பதற்கான வாய்ப்பு குறைவு என்பதற்கு இன்னொரு காரணம் என்ன என்று சொன்னால், பாமக வட மாவட்டங்களில் செல்வாக்கான கட்சி. அதே வட மாவட்டங்களில் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் வலுவான அடித்தளம் இருக்கிறது. அது பழைய தென்னார்காடு மாவட்டமாக இருந்தாலும் சரி, வடார்காடு மாவட்டமாக இருந்தாலும் சரி, தர்மபுரியாக இருந்தாலும் சரி, இங்கெல்லாம் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் அடித்தளம் இருக்கிறது. சேலமாகட்டும், நாம அந்த பகுதியாகட்டும், அங்கு திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் அடித்தளம் இருக்கிறது. அப்படி ஏற்கனவே தங்களுக்கு செல்வாக்குள்ள பகுதியில் பாமகவை இழுத்து அவர்கள் ஒரு கேட்கிற சீட்டை கொடுத்து அந்த சீட்டும் அவர்கள் அவர்களுக்கு ஆதரவு உள்ள பகுதியில் தான் நிறைய கேட்பார்கள். இந்த ஒரு புதிய பிரச்சனைக்கு அதுவும் அதிகமாக போட்டியிடலாம் என்று விரும்புகிற ஒரு தேர்தல் சமயத்துல ஏன் இடமளிக்க வேண்டும் என்று திமுக தயங்கக்கூடும். அதன் காரணமாக இது உருவாவதற்கான வாய்ப்பு குறையும். நிச்சயமா சார், கள யதார்த்தத்தை, கள அரசியலை ரொம்ப நுணுக்கமாக மக்களுக்கு கொடுத்துருக்கிறீங்க. உங்களுடைய கருத்துக்களை மக்கள் நம்ம கொண்டு போய் சேர்க்கலாம். இந்த நேரத்திலும் கூட எங்களுடைய வழக்கினை ஏற்று இணையத்தின் வாயிலாக உங்களுடைய வருகையினையும் கருத்தினையும் பதிவு செய்தமைக்கு மிக்க நன்றி சார். இந்த வாய்ப்பினை அளித்ததற்கு தங்களுக்கும் என்னுடைய நன்றி. நன்றி நண்பர்களே, மீண்டும் ஒரு கொடி பார்க்க இந்த நிகழ்ச்சியில் மற்றும் ஒரு ஆளுநர் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அருள்மொழிவர்மன். இணைந்திருங்கள். இது உங்கள் ஆதன் தமிழ்.